ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மென்ஸ் ஃபேஷன் தமிழ். எஸ், நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி நான் சோஷியல் மீடியாவை க்யூட் பண்ண போகிறேன். ரீசெண்டாக நான் வந்து சோஷியல் மீடியாவை பற்றி ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். பார்க்கும்போது நிறைய ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிய வந்தது. அந்த இன்ஃபர்மேஷன் என்னென்ன, நான் ஏன் சோஷியல் மீடியாவை க்யூட் பண்ணுற இந்த முடிவு எடுத்தேன் அப்படின்றது இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். 2017-2018 இந்த 2 வருஷத்தில் மட்டும் இந்தியாவில் 2,95,00,000 ஸ்மார்ட் ஃபோன் விற்கப்பட்டிருக்கு. 24 மணி நேரத்தில் தூங்குற 8 மணி நேரத்தை நம்ம கழிச்சுட்டா மீதி இருக்கிற 16 மணி நேரத்தில் 110 தடவை மொபைலை அன்லாக் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க ஸ்மார்ட் ஃபோன் ஓனர்ஸ். சராசரியாக சொல்ல போனால் 8 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம மொபைலை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதனால் என்ன பெரிய பிரச்சனை ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. 2 மணி நேரம் இருக்கிற ஒரு படம் நம்ம பார்க்கும்போது 8 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்மளை யாராச்சும் டிஸ்ட்ராக்ட் பண்ணால் ஸ்க்ரீன்லேருந்து நம்மளால் சுவாரஸ்யமாக அந்த படத்தை கூட பார்க்க முடியாது. படத்தோட கதை கருத்து எதுவுமே நமக்கு புரியாது. படம் பார்க்குறது ஒரு ஜாலியான விஷயம், எந்த ஒரு எஃபர்ட்டுமே நம்ம அதுக்கு போடணும்னு அவசியம் கிடையாது. அப்படிப்பட்ட ஜாலியான விஷயத்தையே நம்மளை யாராச்சும் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை டிஸ்டர்ப் பண்ணால் நம்மளால் ஒழுங்காக பண்ண முடியாதுங்கிறப்போ ஒரு புக் படிக்கிறது, ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது, நம்ம லைஃப் அப்டேட் பண்ணுறதுக்காக புதுசாக ஒரு ஸ்கில் நம்ம லேர்ன் பண்ணும்போது 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை டிஸ்ட்ராக்ட் ஆனால் நம்மளால் அந்த ஸ்கில் கற்றுக்க முடியுமா? நமக்கே தெரியாமல் நம்ம நேரத்தையும் கவனத்தையும் பறிக்கிற ஒரு விஷயம் ஸ்மார்ட் ஃபோன். முக்கியமான வேலைக்கு நடுவில் உங்கள் கவனத்தை கொஞ்ச நேரம் வேறு வேலைக்கு சிதறவிட்டால் கூட உங்கள் உற்பத்தி நேரத்தில் 40% வீணாகும்னு சைக்காலஜிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோஷியல் மீடியா எப்படி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் அஃபெக்ட் பண்ணுதுன்னு பல யூனிவர்சிட்டிஸில் நடந்த ஸ்டடியில் அதிகப்படியான சோஷியல் மீடியா யூசேஜ் அதிக டிப்ரெஷனுக்கு காரணமாக இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. 2011 நம்ம சமூக வலைதளங்கள் உபயோகப்படுத்துகிற நேரம் வருடத்துக்கு வருடம் அதிகமாகிட்டே போகுது. இப்படி அடிக்டிவாக ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற அளவுக்கு அதில் என்ன இருக்குது, இதுக்கு யார் காரணம்னு கேட்டிங்கன்னா, சோஷியல் மீடியா ஆப்ஸ், அந்த ஆப்ஸை டிசைன் பண்ணுற ஸ்மார்ட்டான பீப்புள், அது ரன் பண்ணுற பிரம்மாண்டமான டெக் கம்பெனிஸ். இந்த ஆப்ஸை உருவாக்குறது சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் மட்டும் கிடையாது, அட்டென்ஷன் இன்ஜினியர்ஸ்னு சொல்லப்போற சைக்காலஜிஸ்ட்டும் சேர்ந்து தான் இதை வடிவமைக்கிறாங்க. அட்டென்ஷன் இன்ஜினியர்ஸோட குறிக்கோள் என்னென்னா, உங்களை எப்படி சோஷியல் மீடியா ஆப்ஸ்க்குள்ளே அதிக நேரம் செலவழிக்க வைக்கிறதுன்னு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிப்பாங்க. அந்த யுக்தியை பயன்படுத்தி புது புது அப்டேட்ஸ் ஃபீச்சர்ஸ்ன்ற பேரில் உங்களோட நேரம் கவனம் ரெண்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக தூண்டில் மாட்டின மீன் மாதிரி அவங்க ஆப்ஸ்க்குள்ளே இழுப்பாங்க. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் வாட்ஸ்அப். நீங்கள் எல்லோரும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப் முதல்ல ரிலீஸ் பண்ணப்போ அது ஒரு மெசேஜிங் பிளாட்ஃபார்மை மட்டும் தான் இருந்துச்சு. நான் இன்னொரு நபருக்கு மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா அப்போ மட்டும் வாட்ஸ்அப்புக்குள்ளே போய் என்னோடய மெசேஜை நான் சொல்லிவிட்டு பேக்கில் வர மாதிரி இருந்துச்சு. பட் அப்படி பண்ணுறதுனால அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதை அதிகப்படுத்தணுன்றதுக்காக புதுசாக கொண்டு வந்த ஒரு ஃபீச்சர் தான் ஸ்டேட்டஸ். அதாவது நான் இன்னொரு ஆளுக்கு மெசேஜ் சொன்னாலும் சொல்லனாலும் அந்த தேவை இல்லைன்னா கூட அந்த ஆப்புக்குள்ளே போய் நம்ம அந்த ஸ்டேட்டஸ் அப்படின்ற அந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இது மூலமாக நீங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே செலவு பண்ணுற நேரம் பல மடங்கு அதிகமாயிருது. சோஷியல் மீடியா நம்ம நேரத்தையும் கவனத்தையும் வளர்ச்சியும் எப்படி தடுக்குதுன்னு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஹுக்குடுன்ற புக் படித்தேன். இந்த புக்கில் சோஷியல் மீடியா கம்பெனிஸ் ஒரு ஆப்பை டிசைன் பண்ணும்போது படிப்படியாக ஒரு மனிதனை எப்படி சோஷியல் மீடியா உபயோகத்தை கட்டாயமாக செய்ய வேண்டிய பழக்கம், அதாவது ஹேபிட்டாக மாற்றுறாங்கன்னு தெளிவாக எழுதியிருக்கார். ட்ரிகர், ஆக்ஷன், ரிவார்ட், இன்வெஸ்ட்மெண்ட், இந்த 4 விதிமுறைகளின் படி தான் எல்லா சோஷியல் மீடியா ஆப்ஸும் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ட்ரிகர், தூண்டுதல். சோஷியல் மீடியாவில் லைக், ஷேர், கமெண்ட், யார் எது பண்ணாலும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இது எதுவுமே நடக்கலைன்னா கூட புது போஸ்ட் வந்திருக்கு, புது வீடியோ வந்திருக்குன்னு உங்களை ஆப்புக்குள்ளே வர வைக்க தூண்டிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒரு முக்கியமான வேலை செஞ்சிட்ருக்கும்போது கூட சின்னதாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தால் என்னவாக இருக்கும்னு நம்ம மனசில் சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். நம்ம அந்த முக்கியமான வேலையை விட்டுட்டு ஃபோனை கையில் எடுத்துருவோம். நோட்டிஃபிகேஷன் நினைக்கிற ஒரு சின்ன விஷயம் கூட இந்த ஒரு நோக்கத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த ப்ராசஸில் 2வது ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன். ட்ரிகர் மூலமாக நீங்கள் ஆப்புக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற லைக், ஷேர், ஸ்க்ரால், இதெல்லாமே நீங்கள் பண்ணுற ஆக்ஷன். 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் இது யார் வேணால் யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு ஈஸியாக தான் சோஷியல் மீடியா ஆப்பையே டிசைன் பண்ணுவாங்க. ஏன்னா கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்புக்குள்ளே நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இதை ஏன் சொல்கிறேன்னா, டிக்டாக்ல யார் வேணால் வீடியோ ஈஸியாக எடுக்கலாம், எடிட் பண்ணலாம், அப்லோட் பண்ணலாம். பட் ஒரு ப்ரொஃபஷனல் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் அடோப் ப்ரீமியர் ப்ரோ இதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள். இதில் ஒரு வீடியோ நீங்கள் எடிட் பண்ணி அவுட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நாலேஜ் வேணும், ப்ரொஃபஷனலாக ஸ்கில் வேணும், நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கணும். நீங்கள் எல்லோரும் எங்கிட்ட கேட்பீங்க, ப்ரோ ஒரு விஷயம் ஈஸியாக இருக்குது கஷ்டமாக இருக்குது, அப்போ நம்ம ஈஸியாக இருக்கிறது தானே ப்ரோ ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோஷியல் மீடியா எப்பவுமே வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் அந்த ஆப்பையே டிசைன் பண்ணுவாங்க. ஸோ தட் நீங்கள் வந்து ஹுக்குடு அதை யூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க, அடிமையாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. பட் அது யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பேக் பெனிஃபிட்டுமே கிடையாது. உங்கள் டைம் அண்ட் ஃபோக்கஸ், எனர்ஜி எல்லாமே ஸ்பெண்ட் ஆகுமே ஒழிய உங்களுக்கு எந்த ரிட்டர்ன்ஸுமே கிடைக்காது. பட் கஷ்டப்பட்டு ஒரு ஸ்கில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மேபி உங்களோட ஃப்யூச்சர் அதில் செட் பண்ணலாம், ஒரு ஃபைனான்ஷியல் இன்கம் கிடைக்கும். ப்ரீமியர் ப்ரோ அப்படிங்கிறது படமே அதில் தான் டிசைன் பண்ணுறாங்க. இந்த பாயிண்ட்டை நான் ஏன் மெயினாக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு விஷயம் ஈஸியாக இருக்குன்னா நம்மளை மாதிரி எல்லோரும் அதை பண்ணிடுவாங்க.
ரைட். அதனால எந்த ஒரு பெனிஃபிட்டுமே நமக்கு கிடைக்காது. ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் பேர் தான் பண்ணுவாங்க, பட் கஷ்டமான விஷயம் நம்ம பண்ணோம் அப்படின்னா அதில் நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும். அண்ட் இந்த ப்ராசஸில் தேர்டு ரொம்ப முக்கியமான ஸ்டெப் என்னடான்னா ரிவார்ட். ஒரு மனுஷனுக்கு பொதுவாகவே நான் முக்கியமான ஒரு ஆள், எல்லோரும் என்னை பார்க்கணும், என்னை பாராட்டணுன்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். நிஜ வாழ்க்கையில் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி கடின உழைப்பு இருக்கணும், அது என்ன துறையினாலும் சரி. ஆனால் அந்த பாராட்டுகளை, அதே சந்தோஷத்தை எந்த உழைப்பும் இல்லாமல் சோஷியல் மீடியா உங்களுக்கு கொடுக்கும். ஒரு மனுஷனோட உணர்ச்சியையும் தேவைகளையும் எளிய முறையில் பூர்த்தி செய்கிறது எப்படின்னு பல சைக்காலஜிஸ்ட் ஆராய்ச்சி செஞ்சு கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸை வச்சு சோஷியல் மீடியா ஆப்புகளை உருவாக்குறாங்க. நமக்கு தேவையான சந்தோஷத்தை விரலு கெட்டின தூரத்தில் நமக்கு தற்காலிகமாக கிடைக்குது அப்படின்னா அதுதான் நம்ம பண்ணுவோம். நிஜ வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தை தேடி யாரும் போக மாட்டாங்க. அண்ட் இந்த ப்ராசஸில் நாலாவது ஸ்டெப் என்னடான்னா இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்னா இப்போ ஒரு ஆப்புக்குள்ளே போனால் நீங்கள் ஒரு யூசர் நேம் சூஸ் பண்ணணும், ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் அப்லோட் பண்ணணும். அது யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய பிக்சர்ஸை வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு செல்ஃபி இல்லை வேறு எங்கேயாச்சும் போகிறீங்க அப்படின்னா அதை எடிட் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுவீங்க. பொதுவாக ஹியூமன் டெண்டன்சி என்னடான்னா ஒரு விஷயம் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுவோம். அது பிரேக் பண்ண எந்த ஒரு ஹியூமனுக்குமே பிடிக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 10-20 பிக்சர் உங்களோட எந்த சோஷியல் மீடியாவில் வேணாம், ஏன்னா எல்லாத்தோட பிரின்சிபலும் சேம் தான், பட் பார்க்குறதுக்கு வேறு வேறு மாதிரி இருக்கும். வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், நம்ம வந்து எனக்கு ஒரு 100 ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க, நான் ஒரு 30 ஃபோட்டோ இதில் அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை டிலீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனக்கு ஒரு 500 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் ஒரு 100 போஸ்ட்டு அதில் போட்டிருக்கேன் அப்படின்னா டே அது என் லைஃப்பில் ஒரு பாட்டு, அது எப்படினா நான் டெலீட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளே நீங்களே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. ட்ரிகர், ஆக்ஷன், ரிவார்ட், இன்வெஸ்ட்மெண்ட், இந்த 4 பவர்ஃபுல் ஸ்டெப்ஸ் வச்சு தான் ஒரு ஆப்பையே டிசைன் பண்ணுவாங்க. நம்ம எல்லோரும் நினச்சிட்ருப்போம் ஃபேஸ்புக், சோஷியல் மீடியா எல்லாமே வந்து ஒரு ஃபன்னான ஒரு விஷயம், பட் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய சைக்காலஜி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. டீப் ஹியூமன் எமோஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதோட வெளிப்பாடு தான் இந்த அப்ளிகேஷன். ஹுக்குடு அப்படின்ற இந்த புக்கு படித்தப்போ ரெண்டு விஷயம் என்னோட மனசில் வந்து மனசில் ஒரு சத்தம் அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ஒன்று, சோஷியல் மீடியா நீ அதிகமாக யூஸ் பண்ணாத செஞ்சு. ரெண்டாவது, இந்த மெசேஜை உன்னுடைய நண்பர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணு, ஸோ தட் அவங்க வந்து கான்ஷியஸாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு விஷயம் வந்து ஹேபிட்டாக மாறிடுச்சு அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் திங்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அன்கான்ஷியஸாக நம்மளோட கை வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் எந்திரிச்சதும் ஏன் எதுக்குன்னு தெரியாது, பட் நம்ம மொபைல் டச் பண்ணுவோம், ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே போய் ஸ்டேட்டஸ் பார்க்குறது, லைக் அன்கான்ஷியஸ் ஆக்ஷன். ஒன்ஸ் அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டைம், எனர்ஜி, ஃபோக்கஸ் இது மூணுமே போயிடும். நீங்கள் எல்லோரும் கேட்டுட்ருப்பீங்க, ப்ரோ எனக்கு வந்து பெருசாக பணச்செலவு கிடையாது, இது ஜாலியாக இருக்கேன், அதுக்காக நான் அதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. பணத்தை விட மிகப்பெரிய ரிசோர்ஸ் என்னடானா டைம், உன்னுடைய ஃபோக்கஸ், உன்னுடைய எனர்ஜி. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் மொபைலில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமில் யூஸ் பண்ணுவீங்க. பட் அதை வந்து புதுசாக ஒரு ஸ்கில் கற்றுக்கிறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் வந்து அப்டேட் ஆகும். சோஷியல் மீடியா அப்படிங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் அன் இல்யூஷன். எனக்கு 500 ஃப்ரெண்ட் இருந்தாலும், 1000 ஃப்ரெண்ட் இருந்தாலும், எனக்கு வந்து இத்தனை லைக்ஸ், இத்தனை கமெண்ட்ஸ், அதெல்லாமே ஜஸ்ட் ஒரு இல்யூஷன் வேர்ல்டு. நிறைய பேர் அதுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். அண்ட் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுற இன்னையிலிருந்து 30 நாளைக்கு நான் சோஷியல் மீடியாவை அன்இன்ஸ்டால் பண்ண போகிறேன், குவிட் பண்ண போகிறேன், ஒரு சோஷியல் மீடியா ஃபாஸ்டிங். 30 நாளுக்கு அப்புறம் நான் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுவேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் கேட்க கூச்சமாக இருக்குது, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ அந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். கவலைப்படாதீங்க, என்னோடய வீடியோஸ் அடிக்டிவாக இருக்காது. அப்படியே என்னோடய வீடியோஸ் நீங்கள் பார்த்தாலும் உங்களோட டைமையும் ஃபோக்கஸையும் சும்மா நான் எடுக்க மாட்டேன். சம்திங் உங்கள் லைஃப்பில் வேல்யூ ஆட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்டஃப் கொடுத்துட்டு தான் நான் உங்களோட டைமை யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தட், பாய் ஃப்ரம் MFT.